கழட்டுமா, லேட்டா போய்க்கலாம் வீட்டுக்கு. தங்கச்சி பால் குடுமா, நீ விரிச்சிங்களா உட்காருவோம், வீட்டு வாங்கிடுவோமா, எல்லாரும் இப்படி வந்து உட்காருங்க. சஹானா சிஹானா, என்ன விஷயம்? சுமையா மட்டும் பேசியாச்சா? சுமையாமா, இதான் என் தங்கச்சி, அது ரெண்டும் தங்கச்சி பிள்ளைடுவோம். சொன்ன சிஹானா சஹானா, வாப்பா வராங்களா? இன்னும் ஒரு 10 நாள் இல்ல. முடிஞ்ச வரையும் வாப்பா வந்தவொடனே திரும்பி வெள்ளாட்டுக்கு அனுப்ப பாருங்களுவோ. எனக்கு தெரிஞ்சது விசாவோட வர்றது நல்லது. ஏதோ வந்தம்மா, 2 மாசம் 3 மாசம் இருந்தம்மா, நிரப்பமா கிளம்பி போனம்மா, அதான் நல்லது. கையில 2 குமர் வச்சுக்கிறா, அதுக்கு வேற ஊரு கட்டி கொடுக்கணும். உஷ்பிராக்கு வந்த மாதிரி நல்ல குடும்பமா இருந்தா ஊரு கேட்க மாட்டா, மத்த குடும்பமா இருந்தாக்கா ஊரு வேணும், தனி ஊரு வேணும்னு கேட்பா. ஆமா, அதை சொல்லுறாத்தா. ஒரு ஊரு கட்டுறதுக்கு 50 லட்சம் தேவைப்படுது இந்த காலத்துல. அது எங்க தெரியுது? இங்க பாரு ராத்தா, நம்ம ஊர்ல இந்த கொரோனா வந்ததுனால அவ்வளோ பேர் ஊருக்கு வந்தாங்களே, திரும்பி போக முடியல, ஏர்போர்ட்டு போட்டுட்டான். அதனால ஊர்லயே இருந்து கட்டு போயிட்டா, எல்லாரும் விசாவும் முடிஞ்சு போச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டுக்காக எல்லாருமே, கொஞ்சம் நீங்க கஷ்டப்படல, பார்க்கவே வைத்தியசலாக்குது. ஆமா, நானும் தான் பாக்குறேன். எல்லாரையும் புதுசு புதுசா கடை திறக்கிறாங்க நிறைய பேரு. 1 மாசம் நீடிக்கல, இழுத்து மூடிடுறாங்க. எவ்வளவு கடை தெரியுமா நம்ம ஊர்லயே? அல்ல, வியாபாரம் இல்ல, யார்ட்டையும் காசு இல்ல, அவ்வளவுதான். முன்ன மாதிரி பொழப்பு இல்ல, இந்த மாதிரி ஓடுது எல்லாருக்கும் நிலைமை. என்னமோ சொல்லுவாங்க கதையா, வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்தியா வர்றதுக்கு ஆசை, இந்தியாவில இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போக ஆசை. இக்கரைக்கு அக்கறை பட்சமாக அல்ல, கிடைச்ச வேலையை தவற விட்டுறாம தட்டி பிடிச்சிக்கணும். அதான் புத்திசாலித்தனம். உன் மாப்பிள்ள மாசம் 40,000 வாங்குறான் இங்க சவுதியில எல்லார உதவியா, அதை விட்டுட்டு வரலாமா? பைத்தியக்காரத்தனம், முட்டாள்தனம் அதெல்லாம். அது மட்டும் இல்லதா, அந்த கம்பெனி நல்ல கம்பெனி, சாப்பாடு மருத்துவ செலவு எல்லாமே அந்த கம்பெனி, ரூம் வாடகை எல்லாமே அந்த கம்பெனி பொறுப்பு. இப்படி ஒரு இடம் கிடைக்குமா? துணிவு தானே இதெல்லாம் முடிச்சுட்டு வரணும் சார். அதெல்லாம் துவாசி நிறைய சிசானா சஹானா, நீனும் துணிவிட்டு துவாசி எங்கள்வோம் வாப்பாக்காக. முடிச்சுட்டு வராம விசாவோட வரணும்னு துவா செய்யணும். அதான் நல்லது, அல்லாட்டையே கேளுங்க. இங்க வந்த நேரமா ருஸ்தான வாப்பாவே காணும். இப்ப அவ புதுசா மரைக்காப்பள்ளியில ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்கறதுக்காக போறாங்க. மரைக்காப்பள்ளி இருந்து கூப்பிட்டு வந்துச்சு ஓதி கொடுக்க சொல்லி, அதுக்குதான் போய்கிட்டு இருக்கிறான் இந்த மாசத்துல இருந்து. சரி சரி, நல்லது தானே. நேற்று மும்தாஜி வந்து சொன்ன ஒரு செய்தி, அத சொல்லி காட்டம்மா. என்ன செய்தி? இல்லம்மா, மும்தாஜி நேத்து சாயங்காலம் நம்ம ஊருக்கு வந்தாஹா, அப்ப ஒரு செய்தி ஒண்ணு சொல்லி காமிச்சா. அவட்டுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி குடுகுடுப்பக்காரங்கிறவன் புதுசா வந்தானா, வாசல்ல வந்து நின்றானா, நின்றுகிட்டு நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு சொன்னானா. உங்க வந்து வாசல்ல பார்த்து 10 ரூபா கையில காசை கொடுத்ததுக்கு நான் ஒரு செய்தி சொல்றேன், உங்களுக்கு குழந்தை இல்லாம தானே இருக்குது, உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு நான் ஐடியா சொல்றேன் அப்படின்னு சொன்னானா. அப்ப அந்த பைத்தியார பொம்புல சொல்லிக்கிறா, எனக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷமா பிள்ளையே இல்லைங்க, போவார இடம் இல்ல, போவார டாக்டர் இல்ல, ஆனா உன் பிள்ளையே இல்லைன்னு சொல்லிக்கிறான். அதுக்கு இருந்துகிட்டே அவன் சொல்லிக்கிறான், நான் ஒரு ஐடியா சொல்றேன், அதன்படி நீங்க செய்யுங்க, உங்களுக்கு புள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிறான். அல்லாஹு. அப்புறம் அந்த குண்டு பக்கம் என்ன பண்ணிக்கிறான், ஒரு கவுரு மாதிரி ஒரு ரிப்பன் கொடுத்துக்கிறான். இதை வந்து நீங்க நைட்டு தூங்கும் போது, தூங்குறதுக்கு முன்னாடி தலையில இதை கட்டிக்கிட்டு படுங்க, கொண்டையில சுத்திக்கிடுவேன் இது அப்படியே அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறான். இது கீழே விழுந்துடவா கூடாது, கொண்டைக்குள்ளேதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்பனை கொடுத்துட்டு போயிட்டானா. என்ன செஞ்சுக்கிறா, மாப்பிள்ளை மண்ணும் எந்திரிச்சு வந்து என்ன சவுண்டுன்னு சொல்லி பார்த்தாக்கா, அந்த ரிப்பனை கட்டி இருக்குது இல்ல திருவலை, அது வந்து கதவை வந்து டுக்குறவு உடைக்குதான். உன் என்ன பண்ணிக்கிறா? அப்போ அவங்களோட தம்பி மும்தாஜில தம்பி வீட்டுல இருந்துகிட்டா நல்லதா போச்சு. சரி கதவை திறங்க, இது எங்கதான் போகுதுன்னு வீட்டு உள்ள இருந்துகிட்டு கதவை திறந்து விட்டுக்கிறா. திறந்து விட்டோம்னா அது வெளியில வந்துச்சான் வந்து.
கதவு திறந்து விட்ட உடனே தானா போய்கிட்டே இருக்கிறான். அது பின்னாடி மும்தாஜி, மும்தாஜியோட மாப்பிள்ள, மும்தாஜியோட தம்பி, மூணு பேரும் போறாங்களாம். போய்கிட்டே இருக்கிறாளாம். எங்கதான் போகுதுண்டு பாக்கலாண்டு பின்னாடியே போறாங்களாம். போக போக போய்கிட்டே இருக்குதா அது பாட்டுக்கு. முன்னாடி சொல்லும் போது பயமா இருக்குதம்மா. கொஞ்ச நேரத்துல போய் எங்கதான் போகுதுன்னு பார்த்தா சுடுகாட்டுக்கு போகுதாம் புள்ள. சுடுகாட்டுல போய் அது என்ன செய்தான், அவன் வந்தான்ல கூடுப்பக்காரன், அவன் ட்ரெஸ் ஒன்னும் போடாம நிறுவனமா நெருப்ப பந்தமா கொளுத்தி வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு நிக்கிறான் அந்த இடத்துல. இன்னமும் சவுண்டா கத்தி கத்தி பேசிக்கிட்டு அங்க போய் திரும்ப போய் நிக்கிறான். இந்த உடனே மூணு பேரும் அப்படியே பயந்து போய் உடனே போலீஸுக்கு போன் அடிச்சு வந்தானுங்களாம் போலீஸ் எல்லாம். போலீஸ் அன்டைம் ஆயிக்குது, நாங்க வரமாட்டோம் இப்போதைக்குன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த விஷயத்த கேட்ட உடனே இது பொய்யா நெசமான்ட்டு உடனே வந்துட்டானா பாக்குறதுக்கு. வந்து பார்த்து அவனை பிடிச்சி சக்க ஓட அடிச்சு இழுத்துட்டு போயிட்டானுங்களாம். பாருங்களே பொம்பளை உள்ள வழிகெடுக்க இப்பெல்லாம் வரானுண்டு. ஆமா அவனுக்கு எப்படி தெரியும் மும்தாஜிக்கு பிள்ளை இல்லைண்டே. ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த வழியா போய்க்கிறான். அப்போ அங்க அவன் மும்தாஜி வேற பொம்பளைகிட்ட பேச்சுக்கிட்டு இருந்ததை காதில வாங்கிட்டு கரெக்டா வந்துட்டான் அந்த வீட்டுக்கு. பாத்தீங்களா ஒத்து கேட்டுக்கிறான். மாப்பிள்ளாப்பாத்திக்கிட்டான். ஆமா ராதா அதைத்தான் நானும் சொல்லி காமிச்சேன். அதான் சொல்றேன்ல, இந்த வாசல்ல ஜோசிய பார்க்க வர்றேன், குறி பார்க்க வர்றேன், குறுகுறுப்பக்காரன், இந்த மாதிரி பல ரூபத்துல வருவா. இவங்களெல்லாம் நம்ம வந்து பேச கூட கூடாது. கதவை பூட்டிடணும், போன்னு சொல்லிடணும். இவனுக்கு நல்லா வேணும், பிள்ளைங்களேந்து போய் அவன்கிட்ட சொன்னா போய் பேமட்ட. பாவம் ராதா, ஆர்வ கோளாறு, 8 வருஷமா பிள்ளைங்களேந்து போய் அங்க போய் சொல்லிக்கிற குறுகுறுப்புக்காரன் போய். சித்திராதா முத முதல்ல இந்த செய்தியில இப்பதான் கேள்வியே படுறேன். நம்ம மார்க்கத்துக்கு தடை செய்யப்பட்டது. அல்லாஹ் பாதுகாக்கலாம். ராதா அசலுக்கு பாவம் சொல்லியாச்சா இல்லையா? ஒண்ணுமே விளங்க காலமே. மனிதா மூணு முக்கால் அச்ச சொல்லியிருப்பான். சரி அப்ப போய் எல்லாரும் ஒழு செஞ்சுட்டு தொழுவுங்க முதல்ல. சுனையம்மா நீங்களும் போங்க, ஒழு செய்ய. சரிம்மா. சிஹா ராதா நீங்க ஜமாத்துவீங்க. உன்கிட்ட சொன்ன 2 வருஷமா உனக்கே தெரியாம நான் லவ் பண்ணண்டு. ஆமா அந்த ஃப்ளவர் தாஜ்மஹால் கிட்ட சொல்லுங்கன்னு. நீ என்ன சொன்னா என்கிட்ட அப்படி என்னத்த பாத்திய லவ் பண்றதுக்குன்னு கேட்டியல்ல. நான் என்ன சொன்னேன் அது சொல்லவே முடியாது, ஏகப்பட்டதுன்னு சொன்னனா இல்லையா? ஆமா. நீ ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்கும்போது ருஸ்தா வயசுல உன்னை பார்த்தேன். அப்பவே உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்புறம் சில நாள் கழிச்சு உன்னை வெளியில பார்க்கவே முடியல. நானும் நீ வருவா 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 வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்ப. நீ வெளியே வரவே மாட்டா வரவே. அது எனக்கு ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு. உன்னோட வெக்கம் ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு. உன்னோட ஒழுக்கம் ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு. உன்னோட கண்ணியும் ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு. இதுக்கும் மேல உங்க வாப்பா அம்மாவா எனக்கு ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு. சரியா? இதை விட எனக்கு என்ன வேணும்? இதைத்தான் நான் ஒவ்வொரு பெண்ணை எதிர்பார்ப்பேன். அதை உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். சரியா? காலகு காசு பணம் அதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னை தீன்தாரியா வளர்த்து ஈமாந்தாரி பெண்ணா வளர்த்துக்கிறாங்க பத்தியா உன் தாய் தகப்பேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு. நீ ஒவ்வொரு வார்த்தையும் பேசும்போது எனக்கு மறுமையை நினைவூட்டுது பத்தியா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்பவுமே அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோட இருக்கிறா பத்தியா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் என் மனசை ரொம்ப கவர்ந்துச்சு. சரியா? எனக்கு கூட அவ்வளவு தெரியாது. நீ சொன்ன போய் தான் எனக்கு எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலேயே எப்படிலாம் ஆசைப்பட்டனோ அதை விட அதிகமாகவே நீ இருக்கிறா. ஐ லவ் யூ முஸ்பிரா. உன்னை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன். இந்த காலத்துல ஒவ்வொரு பெண்களும் எப்படி தெரியுமா இருக்கிறாங்க, அவங்க மத்தியில உன்னை எல்லாம் பார்க்கும்போது உனக்கு வியப்பாவும் அதிசயமாகவும் இருக்குது. உன்னை போல ஒரு பொண்ணை எனக்கு மனைவியா கொடுத்ததுக்கு இறைவனுக்கு தான் எல்லா புகழும். உன்னை எப்படிலாம் உன் தாய் தகப்பன் எவ்வளவு அழகா வளர்த்துருக்கா பாத்தியா. அதனால உங்க ஃபேமிலி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உங்க ஊரும் பிடிச்சி போச்சுன்னு நான் சொன்ன அதுக்குதான். அழகுங்கிறது இன்னைக்கு வர நாளைக்கு போயிடும். அப்புறம் நிறம்,
கருப்பு வெள்ளை இது எல்லாமே அல்லாஹு படைச்ச கலர் தான். இதை நம்ம வந்து பழிக்க முடியாது. காசு பணம் இதுவும் அல்லாஹு தாலா கொடுக்கறது. திடீர்னு பணக்காரலாம் இப்போ ஏழையாக போயிடுவா. அதனால வந்து காசு பணம் அழகு இதுக்கெல்லாம் நான் முக்கியத்துவம் தரமாட்டேன். யார் உண்மையாக வாழ்கிறார்களோ, நல்லவங்களாக இருக்கிறார்களோ, ஒழுக்கமாக இருக்கிறார்களோ, அந்த பண்பு தான் எனக்கு பிடிக்கும். இது எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் கண்டுட்டேன். இங்கே தான் லவ் ஃபெயிலியர் வந்து இறந்து போவாங்களாம். கேள்விப்பட்டிருக்கிறேன், உண்மையாக போயோங்கிறது தெரியல. உனக்கு பிடிச்ச பிடிக்கும் தெரிஞ்சு ஊர்ல இருந்து கொண்டு வந்தேன். பாரு இந்த என்னோட ஹார்ட் கிளம்பு வந்து போவோம்.